ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஸ் ப்ரனவுன்ஸ்டு வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்றத பார்க்க போகிறோம். காமனாக நமக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். நம்ம மட்டும் இல்லை, ஈவன் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கூட அவங்களுக்கே தெரியாமல் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க. வார்த்தைகளை எப்படி வந்து கரெக்டாக ப்ரனன்சியேஷன் பண்ணுறது அப்படின்றது தெரியறதில்ல. ஸோ அதில் பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த பெரிய லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அஞ்சு வார்த்தைகள் புதுசாக வந்து பார்க்க போகிறோம். எப்படி என்ன காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம், அதை எப்படி கரெக்டாக ப்ரனன்ஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஆமண்ட். ஆமண்ட் ஆமண்ட். ஸோ இது நம்ம எப்படி நார்மலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்மண்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. இதில் எல் வந்து சைலண்ட் வேர்டு. ஸோ இதை ஆமண்ட் அப்படின்னு படிக்கணும், ஆல்மண்ட் படிக்கக்கூடாது. ஆமண்ட்ன்றது என்னன்னு உங்களுக்கே தெரியும், இது ஒரு பாதாம். ஸோ அதை பிக்சரில் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இதுக்கு ஒரு ஆடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், அந்த ஆடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்ட்டு. We are all looking at how to pronounce the name of this fruit. In English, the L here is silent. So you do want to say, much like in salmon, you want to say, almond, almond, almond. So this dry fruit is pronounced as almond, not a almond. So L vandhi, idhila vandhi silent. Or video kudu ungalukkaga play pandra. Almond. 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 So American English la almond, British English la almond. So the next word இன்னைக்கு berry. பார்க்கும் போதே சிரிப்பாக இருக்கும்ல, பியூரின்னு சொல்லக்கூடாது, பரின்னு சொல்லக்கூடாது. இது ஆக்சுவலாக பெரி. நம்ம எப்படி ஸ்ட்ராபெரி, கிரான்பெரி, ப்ளூபெரி சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த வார்த்தை என்ன பண்ணணும்னா பெரின்னு தான் சொல்லணுமே தவிர பியூரி இல்லை பரி அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஆக்சுவல் மீனிங் அப்படின்னா டு புட் அ டெட் பாடி இன் டு த கிரவுண்ட். ஸோ யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள புதைப்பாங்க இல்லையா, அப்போ அந்த பரி அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து பெரின்னு சொல்லுவாங்க. பட் நார்மலாக நம்ம என்ன காமனாக மிஸ்டேக் பண்ணுறோன்னா பரி அப்படின்னு படிப்போம், அது வந்து ராங். ஸோ உங்களுக்கு இதுக்காக ஒரு ஆடியோ ஒன்று போட்டு காட்டுறேன். So it is pronounced as a berry. How to pronounce berry? Berry. 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 So the next word, dengue. 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 நம்ம நார்மலாக இதை எப்படி படிப்போம் அப்படின்னா டெங்கு அப்படின்னா சொல்லுவோம். யாருக்காவது வந்து காய்ச்சல் வந்ததுன்னா கூட நம்ம போய் ஃபஸ்ட்டு என்ன கேட்போம்னா என்ன டெங்கு ஃபீவரா, போய் இன்னும் டாக்டர்கிட்ட சர்ச் இன்னும் கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக அது டெங்கு கிடையாது, டெங்கி 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 அப்படின்னா சொல்லணும். ஸோ இந்த டிசீஸ் எதனால் பரவுது அப்படின்னா மஸ்கிட்டோ வந்து கடிச்சதுன்னா அதுக்கு அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில மஸ்கிட்டோஸ் இருக்குது, அது கடிச்சதுன்னா நமக்கு இந்த டெங்கி ஃபீவர் வரும். ஃபைன். ஸோ இந்த டெங்கி எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு ஆடியோ உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ திஸ் டிசீஸ் ஆக்சுவலி ப்ரொனன்ஸ் தஸ் டெங்கி, டெங்கு கிடையாது. ஸோ இன்னொரு வீடியோவும் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். It's an extreme form of dengue fever, a mosquito-borne disease, which also doubles your life. The same goes for dengue fever, chikungunya, yellow fever. And it gets better. That for malaria control, the Aedes aegypti mosquito, which is the source of Zika and dengue fever. Zika virus, dengue fever, chikungunya. So இதுல எல்லாருமே என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா டெங்கி ஃபீவர்னு தான் சொல்றாங்களே தவிர யாரும் டெங்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஃபைன். நெக்ஸ்ட் வார்த்தை என்னன்னா டிசர்ட். டிசர்ட் நம்ம எண்ட் ஆஃப் த மீலில் சாப்பிட்டு முடிச்சதுமே வந்து ஒரு ஐஸ்கிரீம்லாம் வந்து ஆர்டர் பண்ணுவோம். அதுக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு டெசர்ட் சாப்பிட்லாமா அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம். அது வந்து டெசர்ட் கிடையாது, ஆக்சுவலாக இது டிசர்ட். டிசர்ட் டிசர்ட் டிசர்ட்னு தான் நம்ம சொல்லணும். ஸ்வீட் ஃபுட் ஈட்டன் அட் த எண்ட் ஆஃப் த மீல். ஃபைன். ஸோ இதுக்கு ஒரு ஆடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். டிசர்ட் டிசர்ட் dessert. So it's pronounced as a dessert, not as a desert which is in a barren land. Fine. உங்களுக்கு ஒரு வீடியோ கூட ப்ளே பண்ணி காட்டுறேன். Dessert.
deserved. Collins indradhu oru famous ana dictionary as vandu Cambridge Oxford mari Collins undu oru famous ana dictionary. The last word of the day இன்னைக்கு லாஸ்ட் வேர்ட் என்ன பார்க்க போறோம்னா நார்மலா நாம இத எப்படி படிப்போம் அப்படினா ஸ்கெட்யூல் அப்படினு படிப்போம் ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ் ஆக்சுவலா நம்ம பேசுறது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா ஷெட்யூல் அப்படினு சொல்லணும் தவிர ஸ்கெட்யூல் அப்படினு சொல்ல கூடாது சோ இந்த ஷெட்யூல் ஸ்கெட்யூல்னு சொல்ல கூடாது ஷெட்யூல்னா சொல்லணும் ஷெட்யூல் வந்து என்னன்றதுனா ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளான்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே ஒரு ஒரு கேலண்டர் மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஷெட்யூல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஸோ ஃபைன் ஸோ இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன் ஸோ யூ வில் இயர் த ஆடியோ என்னன்னு உங்களுக்கு தெரியும் எஸ்ஹெச்இடி YOUYOOL ஷெட்யூல் அப்படின்றது தான் உங்கள் காதில் விழுந்திருக்கும் ஷெட்யூல்ன்றது என்னென்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் How to pronounce this word in British? In the video, we'll talk about it. It is said in English. In American, this is said schedule. But in British English, it is pronounced schedule. Schedule. So American le schedule. In British le schedule. Fine. Schedule. Right. We all how to pronounce. Fine. So, இன்னைக்கு நம்ம இந்த அஞ்சு வார்த்தைகளை பார்த்துருக்கோம் இதே மாதிரி தினமும் நான் உங்களுக்கு ஒரு புது புதுசாக ஒரு அஞ்சு வார்த்தைகளில் சொல்லித்தரேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆல் ஆஃப் யூ வில் மீட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ